இன்னைக்கு திமுகவினுடைய தலைவர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள், ஆளுநர் வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் மிக மோசமாக இருக்கிறது, நம்முடைய மாணவர்கள் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறவருக்கு இரட்டை இலக்க எண்ணை கூட படிக்க தெரியல அப்படின்னு ஒரு அவதூறை ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கத்துல நேற்று முன்தினம்தான் அவர் என்ன பேசினார்னா, ஒன்றிய பாடத்திட்டம் நல்லா இருக்கு, மாநில பாடத்திட்டம் நல்லா இல்ல அப்படின்னு. இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை தான் இந்த மகா விஷ்ணுக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை எப்படி இவங்களால பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுது? அவர் பேசுனது எவ்வளவு மோசமான பேச்சு பாருங்க. நீங்கள் இந்த பிறவியில என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்து தான் அடுத்த பிறவியிலே அழகாக இருப்பதும். மாற்றுத்திறனாளியாக பிறந்தால் நீங்கள் அது நீங்கள் செய்த பாவம். அந்த இடத்திலே தான் தமிழ் மரபு ஒன்று இருக்கு இல்லையா, நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று கடவுளை எதிர்த்து போராடிய வாதாடிய நக்கீரன் இந்த தமிழ் இலக்கியத்துக்கு சொந்தக்காரன். அந்த வகையில தான் பார்வை திறன் இல்லாத அந்த தமிழ் அறிஞர் சங்கர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இருக்கிறார். நீங்க தன்னம்பிக்கை உரை என்கிற பெயரில ஏன் பாவம் புண்ணியம்னு பேசுறீங்க, ஏன் முற்பிறப்புன்னு பேசுறீங்க அப்படின்னு பேசுகிற பொழுது அவர் அதை திமிராக எதிர்கொள்கிற அந்த பாணி இருக்கு இல்லையா. அவர் கேட்கிறாரு, முதன்மை கல்வி அலுவலரை விட உங்களுக்கு அறிவு அதிகமா? அப்படி ஒன்னும் அவசியம் இல்லை. ஒரு ஆசிரியரை விட முதன்மை கல்வி அலுவலர் பதவியில வேணா பெருசா இருக்கலாம். இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, ஏன் அவர் திடீர்னு முதன்மை கல்வி அலுவலரை இழுக்கிறாரு? அவருடைய அனுமதி பெற்றுத்தான் அவர் இங்கே வந்தாரா? அசோக் நகர் பள்ளியில மட்டுமல்ல, சைதாப்பேட்டை பள்ளியிலும் இவர் இதே போன்ற உரை நிகழ்த்தி இருக்கிறார். அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு அபத்த குப்பை, ஒரு அறவேக்காடு, ஒரு அறிவிலி. எப்படி ஒரு அரசு பள்ளிக்குள்ளே போக முடியுது? அதற்கான வழியை யார் திறந்து விடுகிறார்கள்? தஞ்சாவூர் அதுபோல புதுக்கோட்டை முதன்மை கல்வி அலுவலர்கள் பெயர்ல ஒரு சுற்றறிக்கை போகுது, பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடுங்க, செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும். அது வந்து சுற்றுச்சூழல், அந்த விநாயகர் சதுர்த்தியை பொது இடத்துல வைக்கிறவங்களுக்கு. பிறகு அரசு பள்ளி கல்வித்துறை தவறாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பள்ளி கல்வித்துறை கவனமாக இருக்க வேண்டும். இந்த பள்ளிக்கு மகாவிஷ்ணு போனது நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருந்தது, ஒரு தனியார் பள்ளி, ஒரு போலி NCC கேம்ப். பிள்ளைகள் தான் இந்த நாட்டினுடைய சொத்து, மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். என்ன அந்த மாற்றுத்திறனாளிகளை ஏன் திருவள்ளுவர் எழுக்கிறீங்க? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற திருக்குறளை சொல்லியிருந்தா பிரச்சனை இல்ல. நீங்க வந்துங்க ஆன்மீகத்தை கோயில்கள்ல வீடுகள்ல ஆன்மீக திருமுருக கிருபானந்த வாரியார் போன்றவர்களும் ஆன்மீகம் பேசியிருக்காங்க. தவத்திரு அடிகளார் போன்றவங்க பள்ளிக்கூடத்துல போய் பேசல, பள்ளிக்கூடத்துல அறிவியல் சொல்லிக் கொடுங்க, பகுத்தறிவு சொல்லி கொடுங்க, மற்ற மதம் இதெல்லாம் அவங்களுடைய சொந்த தேர்வார்கள். அப்படியே பார்த்தா கூட இவர் முற்பிறப்புல என்னமோ பெரிய இவர் மாதிரி பேசுறாரு. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்பதுதான் திருமூலர். நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்ற யாரும் பார்க்கல, பார்த்தவங்க சொல்லலங்கிறது தான் திருமூலர். உங்களுக்கு தமிழும் தெரியாது. இவங்க அரசியல், இவங்க உருவாக்குவது உண்மையான ஆன்மீகவாதிகளை அல்ல, வள்ளலாரை அல்ல, மகாவிஷ்ணு போன்ற அரை வேக்காடுகளை. நான் என்ன கேக்குறேன், நீங்க அழகா இல்லைன்னா, ஒரு பெண் என் குழந்தை அழகா இல்லைன்னா நீ முற்பிறப்புல செஞ்ச பாவம்னு சொல்றாங்களே. இதே தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன், அரசியலாக அவங்களை விமர்சிப்போம் ஆனால் உருவ கேள்வி செய்யவே கூடாது, தவறு. ஆனா அவங்க பலமுறை மனம் வெதும்பி சொல்லி இருக்கிறாங்க, என்ன வந்து உருவ கேள்வி செய்யறாங்க, என் கருத்தை விமர்சிங்க. என்ன இந்த மகாவிஷ்ணு என்கிற மடையன் சொல்வது போல பார்த்தால், ஒரு பெண் அழகா இல்லாததுக்கு காரணம் அழகு, என்ன உருவம் தான் அழகு, அறிவு தானங்க அழகு. அப்ப என்ன முற்பிறப்புல செஞ்ச பாவமா? அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் இது பொய், ஒரு மந்திரத்தை சொன்னா அப்படியே பறந்து போயிடலாம். இப்ப ஆளு தலைமறை வாயிட்டதா சொல்றாங்க, எந்த மந்திரத்தை சொல்லி அவர் தலைமறை வானாரு? ஒரு மந்திரத்தை சொன்னா நெருப்பு மலை பொழியுங்கிறாரு, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இத போய் என் குழந்தைகள்கிட்ட நீ சொல்றிய. நான் என்ன கேக்குறேன்னா, ரெண்டு தலைமை ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லங்க, பள்ளி கல்வித்துறையில ஏதோ சிலவர்கள் ஊடுருவி இருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த மகாவிஷ்ணுகள் எப்படி உள்ளே நுழைகிறார்கள் என்பது குறித்து கவனம் இருக்கணும். ஒரு அழுக்கான அருவறுப்பான தமிழ் மரபுக்கு எதிரான ஒருவரை இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா, நான் உள்ளே ஒன்று சொல்றேன், மத்திய அரசு ஒன்றிய அரசு சொல்கிற புதிய கல்விக் கொள்கை மகாவிஷ்ணு. ஏன்னா அவங்க கல்விக் கொள்கையிலேயே தன்னார் ஆசிரியர்களை விட தன்னார்வலர்களை, ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கையில தன்னார்வலர்களை கொண்டு ஆசிரியருடைய பணியை மதிப்பீடு செய்வோம் என்று இருக்கிறதா இல்லையா என்று தங்க வரதராஜன் சொல்லட்டும். யாரு தன்னார்வலர்கள்? பிற்போக்காளர்கள்,